அவருடைய திருட்டுத்தனத்தை பார்த்துட்டு யாதவர் பெண்கள் சும்மா விட மாட்டாங்க பெண்கள். ஆமா அவன் அழிப்பாங்க. அப்பொழுது அந்த பெண்ணின் கையில் மோதிரம் அணிந்திருந்தார். ஓ அந்த கண்ணத்தில் அடிக்கும் போது மோதிரம் கண்ணத்தில் பயந்து விட்டது. ஓ மோதிரம் கரையாடப்பட்டது கண்ணத்தில் பயந்து. அதனாலதான் அவன் பேர் தாமோதரன். ஓ தேவர்லோகத்திலையும் மூவலோகத்திலையும் முதல் முதலில் வீழ்ச்சியில எல்லாத்தையும் உருவாக்கும் நான் தான். ஆமா உருவாக்கம் உருவாக்கணும் தெரியுமா? உனக்கு தெரியுமா உருவாக்கணும்? சொல்றேன் மற்ற விஷயத்தை நான் தெரிவித்து. ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், அவ்வளவு சொல்றேன். முக்கோண சக்கரத்தில் முதலில் பிறந்தேன். அருமோண சக்கரம்
Thank you.
ஆர்வமானு தெரியுமா? ஆமா. என்னோட கணவரோ என்னுடைய பிரம்மனுக்கு சிறந்து கொய்து விட்டார். அப்பொழுதோ அவருக்கு பித்து பிடித்து சாப்பிட சுரண்டு அவரோ ஒரு மயான கொள்ளைக்கு சென்று விட்டார். அதே உன்னுடைய புருஷன். என்னுடைய புருஷன். ஆமா. எனக்கோ வயதான கழிவு போல் தோற்றம் வந்து விட்டது. மருமகன் கொடுத்த சாபம். சாபம். நானும் ஒரு ஐயா பெண்ணு. ஆமா. வயதான சாபம் கொடுத்தா கணவரை பித்து பிடித்து போயிட்டாரு. நானும் திருவண்ணாமலையில் உள்ள குளத்தில் நீ போய் முழுகி நீ நடந்து வந்தா என்னுடைய இடத்தில் வந்தால் நீ திரும்பவும் குமரி பெண்ணாக வருவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் திருவண்ணாமலை சென்று குளித்து விட்டு நடந்து வந்தேன். குளத்தில் குளித்து விட்டு நடந்து வந்தேன். வீராடி விட்டு வந்தேன். வீராடி விட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது மனதுக்கும் ஒரு ஆறுதல். நம்மளும் ஒரு மர ஒரு குமரி பெண்ணா மாறுவோம் போல் தோற்றம் தெரிகிறது. நடந்து கொண்டே போலான்னு போனேன். போகும்போது எனக்கும் தண்ணீராக வந்து விட்டது. வெயில் நடந்த உடனே களைப்பு ஏற்பட்டது. அப்பொழுது களைப்பு ஏற்பட்ட உடனே குளிக்கும் போது எந்த பெண்ணும் நகையை போட்டு குளிக்க மாட்டாங்க. எனக்கும் கழுத்தில் ஒரு பெரிய ஒட்டியான ஒன்று இருந்தது. அப்பொழுது தாயனூரில் உள்ள ஒரு குளத்தில் இறங்கி குளிக்கும் பொழுது என்னுடைய ஒட்டியானத்தை கழித்து வைத்த உடனே அந்த ஒட்டியானம் உத்தாலம்னா காட்சி எடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம இருந்தா பரவாயில்ல, நம்ம ஒரு இடத்த நோக்கி போனோம், இருட்டாகி விட்டது, குளக்கரையில இருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்றேன். அங்காள ரூபாவுடைய மலையூருக்கு போனேன். போய் பார்த்தேன். மலையூருக்கு போகும்போதுதான் என்னுடைய மனவரோ பித்து பிடித்து சாம்பலை புரண்டு பசிக்காக அழுதார். அப்பொழுது என் அண்ணனிடம் கேட்டேன், அண்ணா உனக்குதான் வழி தெரியும், தெரியும் என்னுடைய கணவரோ பித்து பிடித்து கிடக்கிறார், அவரை பித்தை சரியாக்க வேண்டும். அப்பொழுது சொன்னார், ரத்தத்தில் சோறை கலந்து ஒரு ஒரு பருக்கையாக போடு, மூணு உருண்டையாக கலந்து பரமேஸ்வரிக்கு மாசி மாதம் அன்று மயான கொலை நடக்கும். அப்பொழுது நரபலி எல்லா அசுரனையும் அழிக்கக்கூடிய சக்தி எல்லா எல்லா ரூபத்திலையும் பெறக்கூடிய நான் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடிய பல வடிவங்கள் நான் தான். ஆமா, 108 கருமாறி முத்துமாறி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி என்று சொல்லக்கூடிய பல நாமங்கள் கொண்டவன் நான் தான். நீதான் ராஜா. என்னுடைய கணவருக்கோ பல அரக்கன்களுக்கு அந்த இதுல வந்து எதனால வந்து நீ வந்து கண்ணாடி வாயாடி உன் பேரு வாயாடி. ஆமாம், நானும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது வாயாடி கிடையாது, அரக்கணங்களை அவருக்கு ஒரு யாகத்தில் 25 பெண்கள் ஒன்றாக பிறப்பார்கள். அவர் அழகமிக்க பெண்கள்.
அவரோ அழகு மிக்க பெண்ணாகும் போது உலகத்தில் அழகான யார் தெரியுமா மேலக்காம்பர் சந்திரன் ஆமா அவன் தான் உலகத்தில் மிக அழகு அழகு அவனுடைய அழகு என்று நினைத்து அந்த 25 பெண்களும் சந்திரனை வந்து திருமணம் செய்து கொள்வார் ஆமா திருமணம் செய்து கொள்ளும் போது சந்திரனுக்கு அவன் 25 ஓட்டு விட்டார் நாடு ஆமா 25 பெண்ணை ஓட்டு விட்டுறார் ஆ ஓட்டு போய் போறாரு சந்திரனுக்கு மாட்டானார் ஆமா 25 பெண்கள் திருமணம் செய்து விட்டார் நானோ ஒரு பெண்ணாக அவதரிக்கும் போது என்னுடைய குழந்தை நானே உருவாக்கி விட்டேன் ஆஹா என்னுடைய கணவர் இல்லாத போது ஆமா முதலில் நான் எனக்கு குழந்தை வேண்டும் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று தோத்தரித்தேன் ஆமா ஆனா முதல்ல விநாயகர் வந்து விட்டார் அப்பொழுதோ அந்த குழந்தை அழகு ஆமா என்னுடைய கணவர் வரும் என்று அந்த குழந்தை தெரியாது ஆமா நானும் இந்த வீட்டு உள்ள யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆமா குழந்தைக்கும் அப்பா என்ன குழந்தைக்கும் யார் தெரியாது தேவியை பார்க்க வேண்டும் அவன் சொல்கிறான் அம்மா யாரும் உள்ள விடக்கூடாது என்று சொல்லியிருக்கார் சொல்லியிருக்கான் ஆனபடி எங்கூட சண்டை எங்கிட்ட சண்டை போடு என்று சொல்கிறான் இவருக்கோ கோபம் வந்து விட்டது கோபம் வந்து விட்ட உடனே இவரோ கைலங்கரைக்கு சென்று விட்டார் அவர்களோ நந்தி பகவான் போயிட்டு பரம கடவுளே அவரோ பலசாலி என்று நாங்கள் அடிக்க முடியவில்லை அறிந்து கொண்டு வந்து விட்டோம் எங்களால் அடி வாங்க முடியவில்லை நீங்களே போய் சென்று பாருங்கள் என்று சொல்கிறார் உடனே இவனுடைய பரம கடவுளோ இவனுடைய மகனை பார்த்து அட மகனை பொடியனே நீ என்னை கோபப்படுத்துகிறாய் என்று அவருடைய சூளத்தால் ஒரே பொய்கிறார் பொய்யும் பொழுது அந்த அழகான ஒரு முகம் முகம் சிரசோடு துண்டாகி விட்டது அப்பொழுது என்னுடைய பெற்ற மனம் தாங்காமல் நாதா இது நான் பெற்ற பிள்ளையே அழகான பிள்ளையே ஆசை பிள்ளையே இதற்கோல் ஒரு பிள்ளை நான் பார்த்ததில்லையே இதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு காலத்தை பிறக்கும் போது எல்லா குழந்தையுமே அழகான குழந்தைதான் அவர்களுக்கும் அவங்க குழந்தை அழகுதான் தங்கம் தங்கம் தான் குழந்தை இருந்தாலும் அவங்க புள்ள குழந்தைனால தங்கம் தங்கம் தான் சொல்லுவாங்க என் புள்ள போனேன் என் புள்ள மூக்கு போச்சு வாய் போச்சு கால் போச்சு சொல்ல மாட்டாங்க எல்லா குழந்தையுமே அவங்க பெற்ற தாய்க்கு தப்பே பண்ணாலும் என் புள்ள தப்பு பண்ணா சொல்லுவாங்க கண்டிப்பா அது மாதிரிதான் என்னுடைய மனமும் பதவி விட்டது என்னுடைய கணவரிடம் கேட்டேன் சுவாமி நானும் பெண்ணாக பிறந்து தனியாக இல்லாமல் ஒரு ஆண் துணை வேண்டும் என்று காவலில் வைத்தேன் நீங்களோ கொய்து விட்டீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அப்போது என் கணவர் சொன்னார் வடக்கு திசை நோக்கி எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அவங்களை சிறசை கொய்து என்னுடைய சிறசிலே உடல் பாகத்தில் இணைத்தால் உயிர் வந்துவிடும் என்று நினைத்தார் அப்பொழுது இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய கடவுள்கள் பூலோகத்தை சென்று பார்த்தனர் தேவலோகத்தை சென்று பார்த்தனர் இந்த லோகத்தை சென்று பார்த்தனர் அப்பொழுது பூலோகத்தில் மட்டும்தான் வடக்கு திசை நோக்கி ஒன்று யானை படுத்திருந்தது அப்பொழுது பார்த்த உடனே அந்த யானை சிறைச்சு கைது அவருடைய உடலையும் சேர்த்து அதனால் தான் ஆணை முகத்தோன் என்று பெயர் கொண்டு இன்றைக்கும் விக்னேஸ்வரனாக வைத்திருக்கிறான் அப்பொழுதோ என்னுடைய மகனுக்கு விக்னேஸ்வரன் அழகான முகம் இல்லை என்று அந்த சந்திர பகவான் வந்து இந்த நாரதனுக்கு சொல்லுவான் சந்திரனே நீ உலகத்திலே நீதான் அழகு ஆனா உன்னை விட அழகான ஒரு பிள்ளை என்று கைரந்தரில் ஒருத்தர் நிற்கிறான் அவனோ துன்பப்படுத்த ஆடுகிறான் அவனை நீ அழைக்க வேண்டும் என்று சந்திரனோ அழகான ரூபத்தோடு விக்னேஸ்வரனை பார்த்து அடாடா என்னடா நீ போ அழகன் சொல்ற உலகத்துல அழகான குழந்தைன்றாங்க நீ பார்த்தா யானை முகம் யானை காது வயிறு தொஞ்சி ஆட்டுங்குது உன்ன போய் அழகன் சொல்றான் அப்படி ஒரு ஆணவத்தை சிரிக்கிறான் அப்படியே சிரிக்கும் பொழுது என்னுடைய மகனும் கோபம் வந்து அடே சந்திரா நீ என்ன சொல்கிறாயா உனக்கு இனிமேல் அழகே இல்லாத தோற்றம் போல் நீ தேர்ந்திடுவா என்று சாபம் கொடுத்து விட்டாள் உருண்டுவா ஆமா அப்ப உருண்டும் போது அவருடைய மனைவியோ விக்னேஸ்வர பெருமானே என்னுடைய கணவரோ தெரியாமல் அவருடைய அழகில் மிகுந்து ஆத்திரமாகவோ அகங்காரமாகவோ கொன்று விட்டார் அவரை மன்னித்து நீங்களோ அவருக்கு என்ன பண்ணும் திரும்பவும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது நானே சொல்றது என்னது என்னுடைய அப்பாவுடைய சிரசிலோ காயகல்பம் என்று மரம் இருக்கிறது அந்த மரத்தில் போய் அமர்ந்தால் அந்த சிரசு என்றும் தேயாது தேய்ந்தாலும் திரும்ப வளர்ச்சியடையும் அதன்படியாக நானும் அப்பொழுது இருந்தேன் அப்போது இருந்த போது நான் 50வது பெண்ணாக
தக்கனின் மனைவி தக்கன் பொண்ணாக பார்வதி பிறந்து பிறக்கும் பொழுது எங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது எனக்கும் என்னோட கணவருக்கும் திருமணம் நடந்தது. அப்ப திருமணத்தில் நம்முடைய ஐயர் பிராமணராக அமர்ந்த குழு வேற யாரும் இல்ல, பிரம்மாவும் கலைவாடிந்தான். அவங்க தான் திருமணம் செய்து வைத்தார்கள். தேவர் லோகத்தில் நாங்க திருமணம் செய்யும் பொழுது என்னுடைய எப்பயுமே திருமணம் செய்தா ஐயர் தான் தருவோம், சம்பளம் தருவோம், ஒரு வாழ்த்து தரணும். அப்ப வாழ்த்து தரும் போது நாங்களும் என்னுடைய பிரம்மராக சொல்கிறார், சாமி சாமி ஏதோ ஒரு திசை நின்று எனக்கு நீங்க அந்த வரிசை தர வேண்டும் சொல்கிறார். அப்பொழுது என் கணவர் ஒரு பக்கம் நின்றார், இந்த இந்த திசை வேண்டாம் அடுத்த திசை வாங்கன்னு சொல்றாரு. எனக்கும் ஐந்து திரசு எந்த திசை நின்று தருவது என்று கேட்கிறார். அதனால்தான் எட்டு திசை ஆனது. நானும் தக்கனின் மகளாக பிறந்து என்னுடைய கணவருக்கு எதிராக அவர் யாகம் வளர்க்கிறார். அவர் யாகம் வளர்க்கும் போது நானும் யாகத்தில் விழுந்து என்னோட கணவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவரு அப்பா என்னோட கணவர் அழிய போகிறார். அவர் யாகத்தை வளர்க்க வேண்டாம், உன் கணவர் அழிந்து விட்டார், இந்த உலகமே நாடு அழிந்து விடும் அழிந்து விடும். அவரை காக்க வேண்டும் என்றுக்காக என்னோட அப்பாவும் அது சொல்றாரு, பெண்ணு உன்னோட கணவரை தான் காக்க வேண்டும் என்கிறாய், என்னுடைய அசிங்கம் என்னோட தான் தெரியும், நானும் யாகத்தை வளர்க்க வேண்டும். யாகத்தை வளர்க்க வேண்டும். அந்த யாகத்தை தடுக்கும் பொழுது என்னுடைய அப்பாவோ என்னுடைய பேச்சு கேட்கவில்லை. நானோ என் கணவரிடம் வந்தால் என்னை சேர்க்க மாட்டார். அப்ப நான் வந்து என்னுடைய கணவரை மிச்சம் மீறிவிட்டேன், என்னுடைய அப்பா பேச்சு என்னுடைய கேட்கவில்லை. அதனால் அந்த நெருப்பில் நான் விழுந்து இறந்து விடுவேன் என்னுடைய கணவர். அதனால தான் நான் இந்த உலகத்தில் தலைமை தாங்கிறேன் என்று சொல்கிறார். இதனோ அந்த பிறகு என்னுடைய கணவரை நானும் காண வேண்டும், உயிர் வழிந்து என்னுடைய கணவரையும் பார்க்க வேண்டும் என்று இந்த சதி நாள் வருகிறேன். என்னுடைய கணவரை அழைத்துவா. கணவரை காண வேண்டும், காண வேண்டும் என்ற மறுபடி கட்டலையம்மா, சென்று கண்டு கொள்ளுமா. நீங்களும் படியலக்கூடிய பரம கடவுள் நீங்க தான்.
ஆமா சாமி ஆமா